கர்நாடக இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணாவின் மறைவிற்கு திரைக்கலைஞர்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சி தலைவர்களும் ட்விட்டரில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இறப்பு இவரது குரலை மௌனமாக்கி விடாது என நடிகர் கமலஹாசனும், கர்நாடக இசை உலகில் ஜாம்பவான் என தனுஷும், இவரது அமரத்துவம் வாய்ந்த பாடல்களை எப்போதும் மறக்க முடியாது என விஷாலும், கிருஷ்ணாவின் குரல் எப்போதுமே உயர்த்து நிற்கும் என ராதிகா சரத்குமார் உள்ளிட்ட நடிகர் நடிகைகள் தங்களது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளனர். நமது மண் இசையின் ஜாம்பவான் பாலமுரளி என்று இயக்குநர் செல்வராகவனும், பள்ளி பருவத்தில் இவருடன் நடத்திய நேர்காணல் தனக்கு இப்போது நினைவிற்கு வருவதாக இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரனும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர். இசை உலகில் இவரது இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மேலும் கர்நாடக இசையின் தலைவர் முரளி என்று ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவும், கர்நாடக இசை உலகின் இவரின் பங்களிப்பு விலை மதிப்பற்றது என ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆகியோரும் தெரிவித்துள்ளனர்.